तत्पुरुषाय वद्महे भगरदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् आदित्याय यश सोमाय मंगलाय बुधाय यश गुरु चुक्कर सनिय यक्ष राघव गेदव नमः உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய ஆன்மீக தகவலில் எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போனாலும் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போய்த்தான் ஆகணுமா? அப்படி பொருள் வாங்க முடியாத சூழ்நிலையில் உள்ளவங்க என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்குது. அதை கேள்வியாகவும் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போனாலும் ஏதாவது ஒரு பொருள் உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பூஜை பொருள் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீக சாஸ்திரமும் பூஜை சாஸ்திரமும் நமக்கு சொல்லி வச்சுருக்குது. ஆசைப்பட்ட பிரார்த்தனை நிறைவேறணும், ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு இறைவன் சன்னதிக்கு தெய்வ சன்னதிக்கு போனாலும் அந்த தெய்வ சன்னதிக்கு போகும்போது வெறும் கையோடு போகாமல் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டு போனால்தான் இறைவனுடைய அருள் கிடைக்கும்ங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தாலும் இந்த பொருள் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து பாவப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஏழையாக உள்ளவர்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏழையான ஏழ்மையான நிலையில் உள்ளவங்க வந்து எந்த பொருளுமே வாங்க முடியாத சூழலில் கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தை கோயிலில் அதாவது குறிப்பிட்ட இறைவன் சன்னதியில் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய வேளையில் இறைவன் சன்னதியில் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தெய்வத்தினுடைய மூலஸ்தானத்தில் கருவறையில் நீங்கள் சுத்தம் பண்ண முடியாது. ஆனால் தெய்வத்தினுடைய அந்த தெய்வ சன்னதியில் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் வந்து நீங்கள் அதாவது சுத்தப்படுத்தலாம். அதே மாதிரி தெய்வ காம்பவுண்டுக்குள்ளே அந்த தெய்வ சன்னதியில் ஒரு எல்லை இருக்கும் இல்லையா, அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சுத்தம் பண்ணலாம். தெய்வ சன்னதியில் இருக்கக்கூடிய பூச்செடிகளுக்கும் மரங்களுக்கும் தண்ணீர் விடக்கூடிய ஒரு வேலையை நீங்கள் ஒரு நாள் செய்யலாம். அல்லது தெய்வ சன்னதிக்கு தெய்வ சன்னதியில் வந்து சுற்றுப்புறத்தில் வந்து சுத்தப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யலாம். தெய்வ சன்னதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பெயிண்ட் சம்மந்தப்பட்ட அல்லது வர்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாராவது தானம் செஞ்சுருப்பாங்க, அந்த தானம் செய்த அந்த வர்ணங்களை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உடல் உழைப்பாக எடுத்து செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சுக்கலாம். அல்லது இறைவனுடைய சன்னதியில் இருக்கக்கூடிய தெய்வ சன்னதியில் இருக்க தெய்வீக சன்னதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன புஷ்பங்களை எடுத்து மாலையாக கொடுத்து இறைவனுக்கு தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தாராளமாக செய்யலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே உணர முடியும். எந்த ஒரு தெய்வ சன்னதிக்கு போனாலும் அருளோடு வருவதை அப்படிங்கிற விட பொருளோடு போவது முக்கியம் என்பதை விட ஏதாவது ஒரு வகையில் உடல் உழைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிறது மிக மிக முக்கியமாகவும் அதி உன்னதமாகவும் அமையும் அப்படிங்கிற ஆழமான உண்மையை இந்த நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இன்றைய ஆன்மீக தகவலில் மகர ராசியை சேர்ந்தவங்க பண்ண வேண்டிய தானம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பொதுவாகவே மகரத்திற்கு நிகரமில்லை என்று சொல்லக்கூடிய பழமொழிகளுக்கு உட்பட்ட மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எண்ணெய் தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். பொதுவாகவே எண்ணெய் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத விட ஆன்மீக சன்னதிக்கு எண்ணெய் வாங்கி தருவது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி எண்ணெய் வாங்கி தர்றது எந்த எண்ணெய் வாங்கி தரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெய் வாங்கி தருவது சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். நல்லெண்ணெய் வாங்கி தருவது சிறப்பு அப்படிங்கிறத விட நல்லெண்ணெய் வாங்கி தரும்பொழுது நல்ல எண்ணத்தோடு வாங்கி தருவதும் அதை விட சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சுவாமிக்கு தேவையான தீப ஆயில் ஐந்து எண்ணெய் கலந்து விற்கக்கூடிய அந்த ஆயிலை கூட நீங்கள் வந்து வாங்கி தரலாம். அதே சமயம் நெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட இறைவன் சன்னதிக்கு வாங்கி தரலாம். இறைவன் சன்னதியில் நந்தாதீபத்துக்கு அதாவது உங்களுடைய குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய குலதெய்வத்து கோயிலில் விளக்கேற்றி வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறத விட குலதெய்வத்து கோயில் இருக்கக்கூடிய நந்தாதீபத்துக்கு வந்து குறையாமல் எண்ணெய் வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். நிறைய கிராமப்புறங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு அதாவது தெய்வ சன்னதிக்கு அல்லது குலதெய்வ கோயில்னு சொல்லக்கூடிய வம்சாவளி தெய்வத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாட்களில் விளக்கேற்றுறோம் அப்படிங்கிறத விட மாதம் முழுவதும் விளக்கேற்றக்கூடிய அமைப்புக்கு எண்ணெய் வாங்கி அதாவது எண்ணெய் இல்லாத ஒரு சூழ்நிலை நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான அமைப்பில் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த காட்டு பயிலுக்கூடிய சன்னதிகளுக்கோ தெய்வ சன்னதிக்கோ அல்லது உங்களுடைய குலதெய்வ சன்னதிக்கோ ஒரு சில குலதெய்வம் வந்து பார்த்திங்கன்னா கேப்பாரற்றது இருக்க மாதிரிட்டுருக்கும். அந்த மாதிரி தெய்வத்துக்கு வந்து அந்த மாதிரி தெய்வ சன்னதிக்கு வந்து கண்டிப்பாக தினமும் விளக்கேற்றக்கூடிய அளவுக்கு எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. அந்த அளவுக்கு வாங்கி தர முடியாவிட்டால் கூட அந்த நந்தாதீபம் இருக்கு இல்லையா நந்தாதீபத்துக்கு மட்டும் அந்த நந்தாதீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும். அப்படி நந்தாதீபத்துக்கு வாரம் முழுவதும் வருடம் முழுவதும் மாதம் முழுவதும் வாங்கி தர முடியாவிட்டால் கூட மாதத்தில் முக்கியமான திதி வரக்கூடிய நாட்களில் நந்தாதீபத்துக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கணுங்கிற விஷயத்தை ஒரு கடமையாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் உணர முடியும். காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும். இன்றைய ஆன்மீக தகவலில் கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான தான தர்மம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
தான தர்மம் செய்யறது அப்படிங்கறத விட கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் தன்னுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்தாலே போதும் மிகப்பெரிய தானமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கறது தான சாஸ்திரத்துல கொடுக்கப்பட்டுள்ள தத்துவமான உண்மையா இருந்துகிட்டு இருக்குது கணவனா இருந்தால் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் கணவன் மனைவி இருவருமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாருமே சேர்ந்து பெத்தவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் அதாவது பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியான வகையில் செஞ்சு வந்துட்டு இருந்ததுனாலே அதுவே மிகப்பெரிய தானமாக இருந்துட்டு இருக்குதுங்க அதாவது ஒரு பெண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அந்த குடும்பத்தில் கணவர் செய்து கொடுக்க வேண்டிய கடமை அப்படிங்கிறத விட ஒரு உறுதியான விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உள்ளார்ந்த உண்மை தேவையான விஷயங்களை நீங்களே செஞ்சிருக்கும் பொழுது அந்த பெண்ணோ அல்லது மனைவியோ கண்டிப்பாக அடுத்த விஷயத்தில் அல்லது அடுத்தவங்களை எதிர்பார்த்து வாழ வேண்டிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்காது ஆண் மகன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை அப்படிங்கிற வார்த்தை வந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தகுதி ஆடவருக்கு மிகுதியாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை அதற்காக பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது உத்தியோகம் பார்க்கக்கூடாது வருமானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது ஆண் இருக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு தேவையான அதிகபட்ச வருமானத்தையும் அதற்கும் மேலான வெகுமானத்தையும் ஆடவன் சம்பாதித்து கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படை சாஸ்திரத்தை மதித்து கும்பராசியை சேர்ந்தவங்க அவங்கவுங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை சரியாக செய்தாலே போதும் அந்த குடும்பத்தில் வந்து தன்மானமும் வெகுமானமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய தானம் வந்துட்டு இருக்குது அதாவது மானமும் வெகு தன்மானமும் வெகுமானமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு தான் கும்பராசிக்கு உண்டான மிகப்பெரிய தானம் வந்துட்டு இருக்குது அதனால் கண்டிப்பாக கும்பராசியை சேர்ந்த ஆண்கள் வந்து தன்னுடைய குடும்ப பெண்களுக்கு மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கணும் கும்பராசியை சேர்ந்த பெண்கள் வந்து தன்னுடைய குடும்பத்திற்கான சரியான ஆலோசனைகளையும் சரியான பண்பாடுகளையும் மதித்து செயல்படக்கூடிய அளவுக்கு தன்னுடைய குழந்தைகளை வளர்ப்பு பணிகள் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்றைய ஆன்மீக தகவலில் மீன ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தான தர்மம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பல்வேறு விதமான தான தர்மங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவங்க மீன் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது சின்ன சின்ன பொருட்களை அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்கறது நல்லது நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு காரியத்தை வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டு பிரார்த்தனை வச்சுக்கிட்டு அந்த காரியம் வெகு சீக்கிரமே நிறைவேறலின்னு வைங்களே அந்த காரியத்திற்கு வந்து இந்த மீன் உருவ டாலர் இருக்கும் இல்லையா மீன் உருவத்தில் செய்யக்கூடிய சின்ன சின்ன பொம்மைகள் அல்லது மீன் உருவம் புதுக்கப்பட்ட ஒரு சில பொருட்களை வந்து தானமாக கொடுக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும் மீன் உருவ பொம்மைகளை யாருக்கு தானம் செய்வது அப்படி தானமாக கொடுத்தா வாங்கிக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகள் அதாவது விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்கள் வாங்கி தருவோம் இல்லையா அந்த விளையாட்டு பொருட்களில் மீன் வடிவ பொருட்களை வாங்கி தருவது சிறப்பானதாக இருந்துகிட்ருக்கும் பொதுவாகவே மீன ராசியை சேர்ந்தவங்க குழந்தை சுபாவம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு சாமான்களை தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருள் அப்படிங்கிறத விட குழந்தைகளுக்கு தேவையான ஆறுதலான பேச்சுக்கள் இருக்கிறது நல்லா இருந்துகிட்டு இருக்கும் சிரித்த முகத்தோடு எவ்வளவு தான் கனத்த இதயம் இருந்தால் கூட சிரித்த முகத்தோடு அந்த குழந்தைகிட்ட வந்து நீங்கள் வந்து அன்பை பரிமாறிக்கிறது விளையாட்டு காட்டுறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் விளையாட்டு சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து பித்தளையில் வாங்கி தரலாமா பிளாஸ்டிக்கில் வாங்கி தரலாமா இரும்பில் வாங்கி தரலாமா தகரத்தில் வாங்கி தரலாங்கிற சந்தேகம் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கும் எதுவாக இருந்தாலும் இரும்பாக இருந்தாலும் தகரமாக இருந்தாலும் பித்தளையாக இருந்தாலும் பீங்கானாக இருந்தாலும் அதாவது கண்ணாடி பொருளாக இருந்தாலும் மண் சம்பந்தப்பட்ட அதாவது மண்ணால் செய்யப்பட்ட பொருளாக இருந்தாலும் இந்த மாதிரியான விளையாட்டு பொருட்களை குழந்தைக்கு தானம் செய்வது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் மீனராசியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக மீன் சம்பந்தப்பட்ட வடிவமுள்ள பொருட்களை குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருட்களாக கொடுப்பது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் மீன ராசியை சேர்ந்தவங்க கண்டிப்பாக இந்த மீன் சம்பந்தப்பட்ட வடிவில் இருக்கக்கூடிய பொருட்களை தானம் செய்வது சிறப்பு அப்படிங்கிறத விட சின்ன சின்ன விளையாட்டு பொருட்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தண்ணீர் கப்பில் கூட இந்த மீன் உருவம் புதித்த கப்புகளை நீங்கள் உபயோகப்படுத்துவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் வானளவு உயரக்கூடிய வல்லமையை இந்த மீன் உருவம் புதிக்கப்பட்ட தானம் நிச்சயமாக கொடுக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் கஷ்டப்பட்டவங்களையும் கரோனாவால் அச்சப்பட்டவங்களையும் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் சேர்ந்து காப்பாற்றணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்